திருமேலூரில் சுந்தர வரதராஜ பெருமாள் திருத்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமேலூரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆனந்தவல்லி சமேத சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலானது பல்லவ மன்னரால் கட்டப்பட்டு ராஜேந்திர சோழன் மற்றும் கிருஷ்ண தேவராயரால் புதுப்பிக்கப்பட்டது. பொதுவாக வைணவ திருத்தலங்களில் நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலங்களில் விஷ்ணு பகவான் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இத்திருத்தலத்தில் விஷ்ணு கடவுளின் மூன்று திரு கோலங்களையும் காணலாம். விஷ்ணு பகவான் தன் பக்தர்களை ஆசீர்வதிக்கும் மூன்று வகையான கோணங்களில் சன்னதிகளானது ஆகம விதிகளின்படி கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாத திருவிழா 10 நாட்களுக்கு வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான பிரம்மோற்சவம் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 7ஆம் நாள் உற்சவமான இன்று சுந்தர வரதராஜ பெருமாள் உத்திரமேரூர் நகர் முழுவதும் திருத்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் சுந்தர வரதராஜ பெருமாள் எழுந்தொருளி பல்வேறு சிறப்பு பூஜைகளுக்கு பின் பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். திருத்தேரானது முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து கோவிலை சென்றடைந்தது. தேர் திருவிழா நிகழ்வின் போது உத்திரமேரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.